ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அடினோ டியூட்டோரியல் ப்ரோடியஸ். இப்போ நம்ம அனலாக் சென்சாரை எப்படி ப்ரோடியஸில் கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன அனலாக் சென்சார் யூஸ் பண்ண போகிறோம்னா, டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் டெம்பரேச்சருடைய வேல்யூவை எல்சிடியில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நமக்கு அதுக்கு எல்சிடி ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன், எல்சிடி பார்க்காதவங்க லாஸ்ட் பார்ட்டில் போய் எல்சிடியை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ எல்சிடியில் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஸோ நான் வந்து எல்சிடிக்கு ஆறு பின் கனெக்ட் பண்ணணும், ஆர்எஸ் எனேபிள், D4, D5, D6, D7, ஓகேவா? ஸோ நான் அந்த பின்ஸ் எல்லாம் நான் கனெக்ட் பண்ணிட்டேன், அதாவது ஆர்எஸ் 12லையும் எனேபிள் 11லையும் D4 5, D5 4லையும் D6 3லையும் D7 2லையும் கனெக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லி கொடுத்துறேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக அனலாகை பற்றி பார்க்கலாம். இன்டீஜர் ஒரு, நான் இப்போ ஏதாவது ஒரு சென்சார் கனெக்ட் பண்ண போகிறேன்னா, ஸோ அந்த சென்சரை நான் ஃபஸ்ட்டு அதுக்கு வேரியபிளை வந்து நம்ம ஃபஸ்ட்டே டிக்ளேர் பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஸோ நான் இப்போது டெம்பரேச்சருங்கிற ஒரு வேரியபிளை இன்டீஜரில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன், எடுத்துருக்கேன். அதாவது டெம்பரேச்சர்னு கூட உங்களுக்கு, நீங்கள் உங்களுக்கு ஷார்ட்டான வேலை நீங்கள் எடுத்துக்கலாம், ஏபிசி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக டெம்பரேச்சர்னு போட்டிருக்கேன். ஸோ இது வாய்ஸ் செட்டப் குள்ளாடி எல்சிடியை பிகின் பண்ணியிருக்கேன். வாய்ட் லூப்பில் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு அனலாக் ரீட் A0, ஓகேவா? அந்த ஒரு லைன் மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது A0 பின்னில் A0 அனலாக் ரீட் பண்ணியிருக்கேன், இதில் என்ன டெம்பரேச்சருக்க வேண்டி, ஓகேவா? ஸோ அந்த ஒரு லைன் தான் இம்பார்ட்டன்ட் லைன் அனலாக் ரீட்க்கு. இப்போ நான் LCD.setCursor(1,1), அதாவது 1,1 எல்சிடியில் ஃபஸ்ட்டில், இதில் ஃபஸ்ட்டு அதில் என்ன பிரிண்ட் ஆகணும்னா டெம்பரேச்சர். டெம்பரேச்சருடைய வேல்யூ எல்சியில் எனக்கு பிரிண்ட் ஆகிறதுக்கு நான் கோட் எழுதியிருக்கேன். இதுதான் சிம்பிள் கோட். இப்போ நம்ம அந்த கோடை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபை ஆகி நமக்கு எக்ஸ்பைல் கிடைக்கும். எக்ஸ்பைல தூக்கி நம்ம ப்ரோடியஸில் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சொன்ன கதை தான். இப்போ நான் ப்ரோடியஸ் போகிறேன், இதை நான் இதில் எனக்கு கிடச்சிரும். இப்போ நான் ப்ரோடியஸில் ஆல்ரெடி அடினோவும் எல்சிடியும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டெம்பரேச்சர் சென்சார். என்ன டெம்பரேச்சர் சென்சாரோடைய வேல்யூ இது என்னென்னா, LM35. ஸோ LM35 தான் என்னுடைய டெம்பரேச்சர் சென்சார். நான் இப்போ LM35 ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். LM35 சென்சாரில் 3 பின் எனக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு பின் பவர், செகண்டு பின் அனலாக், தேர்டு பின் கிரவுண்டு. இப்போ நான் பவர் கொடுத்துக்கிறேன். தேர்டு பின்னை கிரவுண்டோடு கனெக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் பின்னை நம்ம ஏசியில் கொடுத்துருவோம். ஏசியில் கொடுத்தா மட்டும்தான் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நான் கோடில் A0 தான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் A1 A2 எடுக்கணும்னா கோடை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம எக்ஸ்வெயில் எடுத்துகிட்டு வருவோம். எக்ஸ்வெயில் நமக்கு இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பைல காப்பி பண்ணி நம்மளுடைய இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். போர்டில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ப்ரோக்ராம் ஃபைலில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை அப்படியே டிலீட் பண்ணிவிட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு வேல்யூ வருது, அதாவது எனக்கு டெம்பரேச்சர் சென்சாரில் 28 இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்து தெரியும், டெம்பரேச்சர் சென்சாரில் 28 இருக்குது. ஆனால் எனக்கு வந்து எல்சிடியில் 58 காமிக்குது, ஓகேவா? ஸோ இதை எப்படி கரெக்டான வேல்யூ எனக்கு கொண்டு வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நிறைய இதில் இன்பில்டாக இருக்கும், எனக்கு அது வந்துடும். இதில் இன்பில்டாக இல்லை, ஸோ அதனால் அந்த ஃபார்முலா எழுதி தான் ஆகணும். டெம்பரேச்சர் ஈக்குவல் டு டிவைட் பை டூ
மைனஸ் 1. இதான் நம்ம ஃபார்முலா. இதை நான் மறுபடியும் ஒரு மட்டும் வெரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நான் வெரிஃபை பண்ணிட்டேன்னா எனக்கு மறுபடியும் எக்ஸ்பைல் எடுக்க தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து மேனேஜ் ஆகி மாறிக்கும். நம்ம ப்ரோட்டீஸ் போகிறேன். இப்போ நமக்கு 60 தான் காமிச்சிட்ருக்கு. இதை நான் ஒரு மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் ப்ளே பண்ணுறேன். 29, ஓகேவா? 30, 31, 32 மாதிரி காமிக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதான் சென்சார், எல்சிடி டெம்பரேச்சர் சென்சருடைய வேல்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மேலும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.